ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜியா ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு ரம்ஜானோட ஹெல்த்தி ரெசிபீஸில் ரெண்டாவது ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப செய்கிறது ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதில் நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எதுவுமே போட போகிறதில்ல. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பேரிச்சம்பளம், ஒரு 5-6 அக்ரூட், அதுக்கப்புறம் ஒரு 5-6 பாதாம் சேர்த்துட்டு இதோட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்ல ஸ்வீட்டான வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 வாழைப்பழம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த 1.5 வாழைப்பழம் வந்து 2 பேர் குடிக்கிறதுக்கு தாராளமாக, அதாவது பெரிய டம்ளரில் 2 பேர் குடிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். காஃபி பவுடர் எதுக்கு சேர்த்துறேன் அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தோட ஒரு மாதிரி வாசம் அடிக்கும்ல, பச்சை வாசம் மாதிரி, அந்த வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து காஃபி பவுடர் சேர்த்துறேன். நீங்கள் காஃபி பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி திக்காக அரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு திரும்ப இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம குடிக்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருப்பேன். இது இன்னும் உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் ஒரு 1/4 லிட்டர் பால் கூட சேர்த்தலாம். ஆனால் ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். நான் எனக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா பால் ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 2 பேரிச்சம்பளம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நோம்பு திறந்தவனையும் ஃபஸ்ட்டு பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 டம்ளர் நம்ம ஹெல்த்தியான மில்க்ஷேக்கை குடிச்சிட்டு நம்ம போய் நமாஸ் படிச்சுட்டு வந்து அடுத்தது சாப்பிட்டோன்னா வந்து நம்ம அதிகமாக பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இருக்காது. ஏன்னா இதே வந்து பயங்கர ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரம்ஜானையும் வந்து ஹெல்த்தியான ரம்ஜானாக ஆக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை.